வெல்கம் டு இனியாஸ் சேனல். இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு லஞ்சும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து என்னோடய யோகாலாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளிக்க வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மணி 6, அப்படியே சூரியன் லைட்டாக அப்படியே எட்டி பார்க்குறார். அப்படியே நான் வாசல்லாம் தெளிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் அப்படியே போட்டுட்டு நான் உள்ளே போயிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே நாய் குறைச்சிக்கிட்டே இருந்ததுங்க. அந்த நாய் சத்தத்தெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. வேகமாக என்னோடய வேலையை முடிச்சுட்டு உள்ளே போயிட்டேன். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு டைம் தேவைப்படும். அதனால் முடிச்சுட்டு உள்ளே கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அந்த செடிக்கு கொஞ்சம் அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி தண்ணி தெளிச்சுட்டு அதை ஒரு வாட்டி அப்படியே பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். காலையிலே இந்த தண்ணி தெளிக்கிறது, நம்ம மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு செடியை வச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு அதிலேயே ஊற்றிட்டு அப்படியே போயிடுவேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. இப்போ நான் சமையலுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி, அதாவது பூண்டு வெங்காயம் தக்காளி இது சேர்த்து ஒரு சட்னியும், கதம்ப சாம்பார் மத்தியானத்துக்கு, அதே மாதிரி காரம் கலந்த பீன்ஸ் பொரியல் தான் நான் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா கதம்ப சாம்பாருக்கு எனக்கு மேலே வந்து அவரைக்காய், கொஞ்சம் முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாம் கிடச்சிது. கொஞ்சம் கேரட்லாம் வந்து நான் கடையில் வாங்கிக்கிட்டேன். இது மேலே இருந்த கத்திரிக்காயும் முள்ளங்கி கடகடன்னு ஓடி போய் அந்த காயெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது பறிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா கேரட்லாம் நான் வந்து கடையில் தான் வாங்கினேன், தக்காளியெலாம் கடையில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கடகடன்னு சாம்பாரை வச்சிடலாம். சாம்பாருக்கு எண்ணெய் கடுகுலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு எப்போவுமே தாளிப்பு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டேன். ஒரு குக்கரில் பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். இட்லியும் நான் முதல்லையே ஊற்றி வச்சுட்டேன். சரி, அது முதல் வேலையாக நம்ம வந்து இட்லி ஊற்றி வைக்கிறது, சாதம் வைக்கிறது, இதெல்லாம் முடித்தாவே நமக்கு கடகடன்னு ஒரு கால் மணி நேரத்தில் நமக்கு ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பொரியலோ நம்ம குழம்போ இல்லை சாம்பாரோ வச்சோம் அப்படின்னா டக்குன்னு அடுத்த அரை மணி நேரத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால் முதல்ல இட்லியும் சாதமும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த சாம்பாருக்கு அவரைக்காய், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் முள்ளங்கி, ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இது எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். நான் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு காய் அப்படியே நிறுத்தி வைப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட திட்டுவார், இது எதுக்கு எல்லாத்தையும் போட வேண்டியது தானே, அதில் எதுக்கு ஒரு காயை நிறுத்துற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தோணும், அந்த ரெண்டு காய் இருந்தால் அடுத்த நாள் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி மீதி நிறைய காய்கள்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு எடுத்து, அதாவது ஒரு 2-3 நாளைக்குள்ளே அந்த மாதிரியான காய்கள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கதம்ப சாம்பார் வச்சா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பொடி அரைச்சி போடலாம், போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாம்பார். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி அதில் போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிய பீன்ஸ் அதில் போட்டுக்கிறேன். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அப்படி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நிறைய வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு இல்லைன்னா தேங்காய் இதெல்லாம் துருவி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சோன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இது வந்து நல்ல சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாம்பாரோட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிளகாய் பொடி உப்பு போட்டு அப்படியே கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இது வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருக்கிற துவரம்பருப்பை இதில் நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா காய் டக்குன்னு வெந்துடும். நம்ம பருப்பும் அதோடய சேர்த்து முன்னாடியே ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் காய் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா காயை வேக வச்சுட்டு நம்ம பருப்பை போட்டுக்கலாம். தேங்காய் இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி வைக்கலாம். இதில் என்னென்னா வெங்காயம், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிட்டா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான சட்னி அது. இப்போது நமக்கு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் மிளகு ரசமும் கூடவே வச்சுக்கிறேன். அந்த மிளகு ரசத்துக்கு தேவையான மிளகு ஜீரகத்தூள் கடைசியாக போட்டு அப்படியே ஒரு கொதி வந்த உடனே நான் இதை இறக்கிடுறேன்.
பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, மிளகு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1 hourல கடகடகடன்னு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்களுமே இந்த மாதிரி எந்த நேரத்தில் நம்ம என்ன வச்சா டக்குன்னு ரெடி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடகடன்னு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வேலைகள் எல்லாம் சுலபமாக முடியும். கொஞ்சம் வெரைட்டி ரைஸ்க்கு சாதம் நான் ஆற வச்சுருக்கேன், கொஞ்சம் தயிர் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, கடகடன்னு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து, கொஞ்சம் தான் இன்றைக்கி பாத்திரம் சேர்ந்தது, அதனால் நானே கழுவி வச்சுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் அப்பயே அப்படியே தொடச்சிடலாம். எனக்கு 1 hour அப்படியே டைம் இருக்குது, அதனால் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் அப்படியே கழுவி வச்சுட்டு இருக்கிற இடத்தையும் அப்படியே லைட்டாக அப்படியே தொடச்சி வச்சுட்டு நான் மீதி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஈவினிங் வந்து கழுவிக்கலாம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஏன்னா அப்போ தான் சாயங்காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். டீயோ காஃபியோ போட்டு குடிக்கும்போது அப்பாடான் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓரளவு எல்லா இடத்தையும் அப்படியே நீட் பண்ணிட்டேன். இந்த இடம்லாம் ஈரமாக இருந்தது அப்படின்னா இந்த கொசுலாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சம் அப்படியே தொடச்சி வச்சுட்டோன்னா ட்ரையாக இருந்ததுன்னா அந்த இடத்த கொஞ்சம் கொசு வராமல் இருக்கும். அதனால் காலையிலே எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிங்க்கும் கொஞ்சம் காலியாகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ.